லார்ட், கர்த்தர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வாராக. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். ஏப்ரல் மாதம் 1 அதிகாலை ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தலை வணங்கி கர்த்தரை நோக்கி இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அதிகாலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே 3 முடித்து 4 மாதத்தை நாங்கள் சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சுகம், பலனுக்காக, ஜீவனுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, புதிய ஆசீர்வாதங்கள், புதிய கிருபை, புதிய பலன், புதிய எண்ணெய், புதிய அபிஷேகத்திற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையிலே பங்கு பெறும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உம்மை உயர்த்தி பாடும் பொழுது கர்த்தர் மகிமைப்படும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இம்மட்டும் நடத்தின எபினேசர், இனிமேலும் நீர் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர். நாம் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை கெம்பீரித்து பாடல்களை பாடுவோம். பிரைஸ் த லார்ட். நாட்களை கூட்டி தந்து
நித்தம் ஒரு புது நாளை காண செய்திரே. உம்மை போல ஒரு தெய்வம் புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு காண செய்திருக்கிறார். நித்தம் ஒரு புது நாளை காண செய்தீரே. உம்மை போல ஒரு தேவன் ஒருவரும் இல்லை. இந்த தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். காரணம், அவருடைய பெயர், அவர் பெரியவர். புது மாதத்திலே இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் நமக்கு பெரியவராக இருக்கிறார். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தளராதிருங்கள், உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. காரணம்,
என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். காலையிலே கர்த்தரை ஆராதிப்போம். ஒரு நாளும் நம்முடைய முகங்கள் வெட்கப்படுத்தாதபடி, ஒரு நாளும் நாம் தலைகுனிந்து நடக்காதபடி கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்மேலே வீசும்படியாக கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி அதிகாலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கடந்த 3 மாதத்திலே ஆசீர்வதித்தவர். கர்த்தர் நம்மை இந்த புதிய மாதத்திலே ஆசீர்வதிப்பார் என்பதை நான் முற்றிலுமாக விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோம். 2 சாமுவேல் 6:11 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 6:11 இந்த வசனத்தின் மத்திய பகுதியிலே அந்த கர்த்தருடைய வார்த்தையின் வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். The Lord blessed Obed Edom and all his household. 12 வசனம். ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். The Lord hath blessed the house of Obed-Edom and all that pertaineth unto him. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். The Lord will bless us this month. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஓபேத்-ஈதோம் என்ற பெயரிலே உங்களுடைய பெயர் என்னுடைய பெயரை வைத்து இந்த வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். தேவனாகிய யெகோவா உடன்படிக்கையின் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த மாதத்திலே ஆசீர்வதிப்பார். ஓபேத் ஈதோமை ஆசீர்வதித்தார்.
ஓபேத் ஈதோமினுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். ஓபேத் ஈதோமினுடைய வீட்டாரை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 6 அதிகாரத்திலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தாவீது கிபியாவின் இருந்து அபிநாதாப் என்னும் ஒரு மனுஷனுடைய வீட்டிலிருந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருகிறார். அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற வழியிலே ஆண்டவராகிய தேவன் ஊசாவை அடித்தார். அங்கேயே அவன் மரித்து போகிறான் என்று இந்த அதிகாரத்தின் முதலிலே வாசிக்கிறோம். ஆகவே தாவீது இதை குறித்து மிகவும் விசனப்பட்டு, இதை நான் எப்படி என்னுடைய வீட்டுக்கு கொண்டு போக முடியும் என்று எண்ணி தாவீது என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவருடைய பிரசன்னத்தின் அடையாளமாக இருக்கிற தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோம் என்னும் ஒரு மனுஷனுடைய வீட்டிலே போய் வைக்கிறார். அங்கேதான் இந்த 11-12 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஏப்ரல் மாதத்திலே கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்கள் வீட்டாரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே இருந்தது. 12-11 வசனம் 2 வசனத்திலிருந்து உங்களோடு கூட கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 மாதம் இருக்கையில், ஏறக்குறைய இந்த வருஷத்திலே 3 மாதத்தை முடித்து விட்டோம். 3 மாதங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டிலே இருந்தது. தி ஆர்க் ஆஃப் தி கவர்னன்ட் சிம்பலைசஸ் தி மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரத்யட்சமான கர்த்தருடைய பிரசன்னத்தை தான் இந்த உடன்படிக்கை பெட்டி நமக்கு அடையாளமாக காட்டுகிறது. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? 3 ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி இந்த அருமையான வீட்டுக்கு கொண்டு வந்தது. இந்த ஏப்ரல் மாதத்திலே பலவிதமான சவால்கள், சூழ்நிலைகள் தொடர்ந்து நம்மை சந்திக்கும் பொழுது ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியாகிய கர்த்தருடைய பிரசன்னம் உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்கள் வீட்டாரையும் அது ஆசீர்வதிக்கும். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓபேத் ஈதோமை ஆசீர்வதித்தார், அவனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார், உங்களுடைய வீட்டை ஆசீர்வதிப்பார், உங்கள் வீட்டாரையும் ஆசீர்வதிப்பார், அவனுடைய வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதை 3 ஆசீர்வாதங்களாக நான் உங்களுக்கு பிரித்து தேவன் தந்த சிந்தனைகளை வைக்க விரும்புகிறேன். ஓபேத் ஈதோமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றால், தட் ஸ்பீக்ஸ் ஆஃப் அ லைவ்லி பிளெஸ்ஸிங், ஜீவனுள்ள ஆசீர்வாதம். ஹீ பிளெஸ்ட் ஹிஸ் ஹவுஸ், அவனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார் என்று சொல்லும்பொழுது இட் ஸ்பீக்ஸ் அபவுட் லோடட் பிளெஸ்ஸிங், நிறைவுள்ள ஆசீர்வாதத்தை அது குறிக்கிறது. 3வதாக அவனுடைய வீட்டாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருக்கும் பொழுது தட் ஸ்பீக்ஸ் அபவுட் லிமிட்லெஸ் பிளெஸ்ஸிங், எல்லை இல்லாத ஆசீர்வாதங்கள். 3 சிந்தனைகள் ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்கு வந்த ஆசீர்வாதத்தை பிரித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லைவ்லி பிளெஸ்ஸிங், லோடட் பிளெஸ்ஸிங் அண்ட் லிமிட்லெஸ் பிளெஸ்ஸிங், ஜீவனுள்ள ஆசீர்வாதம், நிறைவுள்ள ஆசீர்வாதம், எல்லை இல்லாமல் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதிக்கிற அனுபவம். இந்த ஏப்ரல் மாதத்திலே நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது மனதிலே விசுவாசியுங்கள், ஆண்டவராகிய தேவன் என்னை ஜீவனுள்ள ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிப்பார், என்னை நிறைவுள்ள ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிப்பார், என்னை எல்லை இல்லாத ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னுடைய வீட்டை ஆசீர்வதிப்பார், என்னுடைய வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 11வசனத்தை வாசிக்கிறேன். த ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங்,
கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் காட் பிளஸ்ட் ஓபேத் ஈடம். யார் இந்த ஓபேத் ஏதோம்? இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவன் கீத்தியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹிட்டைட், ஹி வாஸ் அ கிட்டைட் என்று வேதம் சொல்கிறது. அவனுடைய பெயரிலே பாருங்கள், ஓபேத் ஏதோம். ஹி வாஸ் ஃப்ரம் த லினியேஜ் ஆஃப் ஈடோமைட்ஸ், ஏதோமியர்களுடைய வம்சத்தில் வந்தவர்தான் இந்த ஓபேத் ஏதோம். ஏதோமியருடைய வம்சம் என்று சொல்லும் பொழுது அது ஏசாவினுடைய வம்சம். அப்படி என்றால் இந்த ஓபேத் ஈதோம் கீத்தியனாக இருந்தான். கிட்டைட் என்றால் காத் பட்டணத்திலே வசிக்கிறவர்கள். காத் பட்டணம் என்றால் என்ன? கோலியாத்தினுடைய ஊர், பெலிஸ்தனுடைய ஊர். இவனுடைய பெயரிலே பல சிந்தனைகளை, பலவிதமான காரியங்கள் காணப்படுகின்றன. இவன் ஒரு கீத்தியன், காத் ஊரை சேர்ந்தவன், பெலிஸ்தியனுடைய ஊரை சேர்ந்தவன். ரெண்டாவது, ஏசா தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாதத்தை விற்ற ஏசாவினுடைய மாம்சீக வழியிலே வந்தவன். ஆகவே ஆண்டவர் பாருங்கள், இந்த கீத்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டை அவருடைய பிரசன்னம் வரும்படியாக தேர்ந்தெடுத்தார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் பரிசுத்தம் இல்லாதவன், கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிப்பாரா? என்னுடைய வீட்டிற்குள்ளாக அவருடைய பிரசன்னம், அவருடைய உடன்படிக்கை பெட்டி வருமா என்று நீங்கள் கேட்டால், ஒரு கீத்தியன், ஒரு ஏதோமியனுடைய வீட்டிற்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சென்றதென்றால் உங்களுடைய வீட்டுக்கு கர்த்தர் வருவார், அவருடைய பிரசன்னத்தால் நிறைப்பார். இந்த முதலாவது ஆசீர்வாதத்தை ஜீவனுள்ள ஆசீர்வாதம் என்று நான் குறிப்பிடுகிறேன். காரணம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவனாகிய கீத்தியன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவனாகிய இந்த ஏதோமியுடைய வீட்டிலே கர்த்தரோட உடன்படிக்கை வந்து அவனுக்கு ஜீவனை தந்தது. இட் கேவ் ஹிம் லைஃப். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஜீவனுள்ளதாக மாறினது? உங்களுடைய வீட்டிலே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது இந்த மாதத்திலே ஒரு ஜீவன் காணப்படும். தெர் வில் பி லைஃப். ஜீவன் என்றால் ஆரோக்கியம், செழுமை, கர்த்தருடைய ஒரு ஸ்வீகாரம், ஒரு சுதந்திரம், ஒரு ஃப்ரீடமை கர்த்தர் தருகிறார். இந்த யோபேத்தீதமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது 2 ஜீவனுள்ள ஆசீர்வாதங்களை பார்க்கிறேன். 2 lively blessings. நம்பர் 1, God brought a lively blessing of change. And நம்பர் 2, God brought a lively blessing of calling in his life. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். 2வது, அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்தார். இவனுடைய வாழ்க்கையிலே, இவனுடைய வீட்டிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வந்தமையால் ஆண்டவர் இவருடைய வாழ்க்கையை மாற்றினார். ஜீவனுள்ள கர்த்தருடைய பிரசன்னம் அவன் வாழ்க்கையை மாற்றினது. 1 Nalagamam 14:24 வாசிக்கிறேன். 1 Chronicles 15:24 அதிலே ஒரே பகுதியை வாசிக்கிறேன். 1 Nalagamam 15:24. ஓபேத் ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலாளியாக இருந்தார்கள். ஓபேத் ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலாளலாக இருந்தார்கள். ஓபேத் ஈதேம் பிகேம் த டோர் கீப்பர் டு தி ஆர்க் ஆஃப் த கவனன். டு யூ சி எ சேஞ்ச் இன் இஸ் லைஃப்? அவனுடைய வீட்டில் உடன்படிக்கை பெட்டி சென்று 3 மாதங்கள் இருந்து பின்பு தாவீது அதை வெளியே கொண்டு வந்து தாவீது நகரத்துக்கு கொண்டு போய்விட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வந்தது. என்ன உயர்வு என்றால், ஹீ பிகேம் எ டோர் கீப்பர். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பார்த்து கொள்ளும் ஒரு காவலாளியாக அவன் மாறினான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம எப்படி மாற்றுகிறது பாருங்கள்.
ஜீவன் இல்லாத காத் ஊரை சேர்ந்தவன், பெலிஸ்தேன் ஊரில் இருந்தவன், இந்த ஓபேத் ஈதோம் ஏதோமியருடைய சந்தையில் இருந்தவனை கர்த்தர் லேவியருக்கு சமமான ஒரு ஊழியத்தை கொடுத்தார். தாவீதும் சொல்லுகிறான் இல்லையா, ஆண்டவருடைய ஆலயத்திலே நான் காவலாளியாக இருக்க விரும்புகிறேன். ஐ வுட் ராதர் பி எ டோர் கீப்பர் இன் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பிரசன்னமாகிய உடன்படிக்கை பெட்டியை காவல் செய்கிற ஒரு அழைப்பை, ஒரு உயர்வை, ஒரு மாற்றத்தை கர்த்தர் தந்தார். இந்த மாதத்திலே உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஓபேத் ஈதோமினுடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த கர்த்தர், அ லைவ்லி பிளெஸ்ஸிங். ஓபேத் ஈதோமை ஆசீர்வதித்தார் என்றால் அவனுடைய வேலையிலே கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அழைப்பை கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். God brought changes in his profession. உங்களை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உங்களுடைய வேலையிலே கர்த்தர் உயர்வையும் கர்த்தர் அழைப்பையும் கொண்டு வருவார். The Lord shall bring change for the better and the calling in your life. காரணம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஈதோமுடைய வீட்டிலே 3 மாதங்கள் இருந்தது. எனக்கு அன்பான சகோதர சகோதரி, உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓபேத் ஏதோமே கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம், ஆண்டவருடைய பிரசன்னம். அவனுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பிறகு பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 1st நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறது, மை பிளெஸ்ஸிங்ஸ் வில் பி ஆல்வேஸ் லைவ்லி இன் யுவர் லைஃப். என்னுடைய ஆசீர்வாதங்கள், என்னுடைய பிரசன்னம் உன்னோடு கூட ஜீவனுள்ளதாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களுக்கு மேல் மாற்றங்களை கொண்டு வரும். நல்ல ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் கொண்டு வருவாராக. ஆமென், பிரைஸ் த லார்ட். இரண்டாவது ஆசீர்வாதத்தை இவருடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு நான் எடுத்து காட்ட நான் விரும்புகிறேன். 2 சாமுவேல் 6 அதிகாரம், 2 சாமுவேல் சாப்டர் 6, 2 சாமுவேல் 6 அதிகாரம் 10 வசனம், 11 வசனம், 12 வசனத்தில் இருக்கிற சின்ன வார்த்தைகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 10 வசனத்திலே, ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான், கொண்டு போய் வைத்தான். 11 வசனத்திலே, ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில், 12 வசனத்திலே, தேவனுடைய பெட்டியின் நிமித்தம். நான் வாசித்த அந்த 3 வசனங்களும் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவருடைய பெட்டியை கொண்டு போய் வைத்தான், ஆண்டவருடைய பெட்டி அவன் வீட்டில் இருந்தது, ஆண்டவருடைய பெட்டியின் நிமித்தமாக. தி ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் ரிமைன்ட் கண்டினியூடு இன் த ஹவுஸ் ஆஃப் ஓபேத் ஈதோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் இரண்டாவது ஆசீர்வாதம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமனுடைய வீட்டிலே 3 மாதம் தங்கினது, அங்கேயே இருந்தது. இந்த ரெண்டாவது ஆசீர்வாதம், அவனுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஓபேத் ஏதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். இதை லோடட் பிளெஸ்ஸிங்ஸ் என்று நான் இதை கூற விரும்புகிறேன். கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதங்கள். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருக்கும்பொழுது, இட் டுக் த சென்ட்ரல் பிளேஸ் இன் இஸ் ஹவுஸ். அது அவருடைய வீட்டிலே மத்தியிலே காணப்பட்டது. இட் வாஸ் இன் த சென்ட்ரல் பிளேஸ். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவனுடைய வீட்டிலே எடுத்து செல்லப்பட்டது, அவனுடைய வீட்டிலே வைக்கப்பட்டது. அவனுடைய வீட்டின் நிமித்தம், அவனுடைய வீட்டிலே இருந்த உடன்படிக்கையின் பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தார். அப்படி என்றால் தி பிரசன்ஸ் ஆஃப் காட், தி ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் பிராட் தோஸ் பிளெஸ்ஸிங்ஸ். ஆண்டவர் வீட்டின் மத்திய பகுதியில் இருந்தபடியால் எண்ணற்ற ஆசீர்வாதங்கள்.
எபிரேயர் 9 நான்காம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 9:4, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக என்னெல்லாம் இருந்தது என்பதை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஹீப்ரூஸ் சாப்டர் 9:4 நான்காம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், உடன்படிக்கையின் கற்பலைகள் இருந்தன. மூன்று காரியங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருந்தது. பாட் ஆஃப் மன்னா, பொற்பாத்திரம், அதிலே மன்னா இருந்தது. அது எதை குறிக்கிறது? த ப்ரொவிஷன் ஆஃப் காட். 40 கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்து வந்தார், கர்த்தருடைய போஷாப்பு. ரெண்டாவது பாருங்கள், ஆரோனுடைய கோல், தளிர்த்த கோல், மந்திரவாதிகளுடைய கோல், மற்றவருடைய கோள்களோடு கூட ஆரோனுடைய தடி, ஆரோனுடைய கோலை வைத்தபொழுது தட் ஸ்டார்டட் பிளாசமிம், அது தளிர்க்க ஆரம்பித்தது, துளிர்க்க ஆரம்பித்தது. இட் வாஸ் நாட் கனெக்டட் டு அ ட்ரீ, தட் ராட் வாஸ் செப்பரேட், தெர் வாஸ் நோ ஃபோட்டோ சிந்தசிஸ் இன் தட் ராட், ஆனாலும் அதில் ஜீவன் இருந்தது. அது கர்த்தருடைய வல்லமை, த பவர் ஆஃப் காட். மூன்றாவது, உடன்படிக்கையின் கற்பலைகள், 10 எழுதப்பட்ட கற்பலைகள் இருந்தது. அது த பேட்டர்ன் ஆஃப் காட்ஸ் லிவிங். மூன்று ஆசீர்வாதங்கள் அதை உடன்படிக்கை பெட்டி அந்த வீட்டுக்கு கொண்டு வந்தது. கர்த்தர் ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தார், ரெண்டாவது அவனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார், உடன்படிக்கை பெட்டியில் இருந்த காட்ஸ் ப்ரொவிஷன், காட்ஸ் பவர் அண்ட் காட்ஸ் பேட்டர்ன் ஆஃப் லைஃப், ஆண்டவருடைய போஷாப்பு அந்த வீட்டில் இருந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய வீட்டிலே வந்து மத்தியஸ்தராக உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தருடைய பெட்டி நம்முடைய வீட்டின் மத்தியில் இருக்கும் பொழுது ப்ரொவிஷன்ஸ் வில் இன்க்ரீஸ், கர்த்தருடைய போஷாப்பு நம்ம வாழ்க்கையில் பெருகும். ரெண்டாவதாக, அந்த கோல் துளிர்த்தது, ஆண்டவருடைய வல்லமை பெருகும். கர்த்தர் நம்மை வல்லமையாக பாதுகாப்பார், நம்மை வித்தியாசமாக காட்டுவார், மற்ற கோள்களை காட்டிலும் நம்முடைய காரியங்களை வித்தியாசமாக ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, அவர் பேட்டர்ன் ஆஃப் லைஃப் வில் சேஞ்ச், ஆண்டவருடைய கற்பனைகள் இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் வழிமுறையையே ஆசீர்வதிப்பார், வழிமுறைகள் மாறும். ஓபேத் ஏதோமிரு வீட்டில் இருந்த உடன்படிக்கை பெட்டி நிமித்தமாக அந்த வீட்டினுடைய போஷாப்பு அதிகரித்தது, அந்த வீட்டிலே வல்லமையும் பாதுகாப்பும் காணப்பட்டது, அந்த வீட்டிலே கர்த்தருடைய வழிமுறைகள், கர்த்தருடைய நடத்துதல். த லார்ட் வாஸ் ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். ஏப்ரல் மாதத்திலே ஓபேத் ஏதோமினுடைய வீட்டை ஆசீர்வதித்த தேவன், உங்களுடைய வீட்டினுடைய போஷாப்பு, உங்களுடைய இன்கம், கர்த்தர் உங்களுடைய வேலையையும் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுடைய வல்லமையை விளங்க செய்து உங்களுடைய பேட்டர்னை மாற்றுவார், உங்களுடைய வழிமுறைகளை கர்த்தர் மாற்றுவார். ஓபேத் ஏதோமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஓபேத் ஏதோமினுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் வைத்திருக்கிற எல்லா பொருட்களையும் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். காரணம், ஆண்டவர் மத்தியிலே இருந்தார், ஓபேத் ஏதோமின் வீட்டின் மத்தியிலே இருந்தார். மூன்றாவதாக, கடைசியாக, 2 Samuel 6 மூன்றாவது ஆசீர்வாதம். முதலாவதாக ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தார், ஜீவனுள்ள ஆசீர்வாதங்கள், லைவ்லி பிளெஸ்ஸிங்ஸ். ரெண்டாவது, ஓபேத் ஏதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்தார், லோடட் பிளெஸ்ஸிங்ஸ், அதிகமான பெருக்கமான ஆசீர்வாதம். மூன்றாவதாக, அவனுடைய வீட்டாரை ஆசீர்வதித்தார், வீட்டை ஆசீர்வதிக்கிறார், வீட்டாரையும் அதில் இருக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். 11 கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய வீட்டாரை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார், தொடர்ந்து என்னுடைய வீட்டார் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப அழகாக இருக்கிறது, ஆல் ஹிஸ் ஹவுஸ் ஹோல்ட், வீட்டார் ஒருவரை அல்ல, வீட்டார் அனைவரையும் அவர் ஆசீர்வதித்தார்.
எப்படி இதை ஆசீர்வதித்தார் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஹவு டிட் காட் பிளஸ் ஆல் இஸ் ஹவுஸ் ஹோல்டு? ஓபேத் ஏதோமுடைய வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கூற விரும்புகிறேன். அதுதான் லிமிட்லெஸ் பிளெஸ்ஸிங். அவனோடு கூட ஆசீர்வாதம் நிற்காமல் அவன் வீட்டார் ஒவ்வொரு சந்ததிக்கும் ஆசீர்வாதங்கள் கடந்து சென்றது. அதுதான் லிமிட்லெஸ் பிளெஸ்ஸிங் ஆஃப் காட். எல்லை இல்லாத கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த எல்லை இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய பிரசன்னம் கொண்டு வருவதாக. கர்த்தருடைய பிரசன்னம் தடைகளை உடைப்பதாக. பிள்ளைகளோடு இருக்கிற தடைகள், சகோதரர்களோடு இருக்கிற தடைகள், 62 பேரை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது குறிப்பிலே நான் சொன்னேன், ஓபேத் ஏதோம் வீட்டில் இருந்தபொழுது உடன்படிக்கை பெட்டியை தாவீது எடுத்து செல்லும்பொழுது வாழ்க்கையிலே ஒரு வேலை உயர்வை கொடுத்தார். ஹீ பிகேம் அ டோர் கீப்பர், காவலாளியாக மாறினான். அதோடு கூட ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஓபேத் ஏதோமை சுரமண்டலம் வாசிக்கிறவனாக கர்த்தர் மாற்றினார். ஹீ பிகேம் எ மியூசிஷியன். 1 Chronicles 15:21 கடைசியிலே வாசிக்கிறேன், ஓபேத் ஏதோம் செமனித் என்னும் இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். He was among the worship leaders. பாருங்கள், ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி அவருடைய வீட்டிலே வந்த உடனே ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஹீ பிகேம் எ மியூசிஷியன். ஹீ வாஸ் பிளேயிங் த ஹார்ப் ஃபார் காட். சுரமண்டலத்தை கர்த்தருக்காக வாசித்தான். அவன் கர்த்தரை ஆராதிக்கிறவனாக மாறினான். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஓபேத் ஏதோமுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஆல் இஸ் ஹவுஸ் ஹோல்டு. இதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. 1 Chronicles 26 1 Chronicles 26:4 வாசிக்கிறேன். 1 Chronicles 26:4 ஓபேத் ஏதோமின் குமாரர் மூத்தவனாகிய செமேயா. எத்தனை பிள்ளைகள் ஓபேத் ஏதோமுக்கு இருந்தார்கள்? 8 குமாரர்கள். 5 யோசபாத், யோவாக், சாக்கார் என்று 6, 7, 8 குமாரருமாமே. 8 sons of Obed-Edom. 8 அவனுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 5 கடைசியில் பாருங்கள், தேவன் அவனை ஆசீர்வதித்தார். எத்தனை இடத்துல வாசிக்கிறோம், தேவன் ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தார். உங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள்? 1 பிள்ளை, 2 பிள்ளை, 8 பிள்ளைகள். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை தான் வேதம் சொல்கிறது. ஓபேத் ஏதோம் எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹீ வாஸ் எ சிங்கர் அண்ட் அ சர்வன்ட் ஆஃப் காட் டேக்கிங் கேர் ஆஃப் த டோர். 6 வாசிக்கிறேன், அவன் குமாரனாகிய செமேயாவுக்கும், முதல் குமாரன் பெயர் செமேயா, குமாரர் பிறந்து, அவனுடைய பேரப்பிள்ளைகளை பாருங்கள், அவர்கள் பராக்கிரமசாலிகளாயிருந்து தங்கள் தகப்பன் குடும்பத்தாரை ஆண்டார்கள். லீடர்ஸ். ஓபேத் ஏதோமுடைய பேரப்பிள்ளைகள் எல்லாம் தலைவர்களாக மாறினார்கள். மென் ஆஃப் வேலர், தே பிகேம் லீடர்ஸ். தகப்பனுடைய வீட்டை ஆண்டார்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகளை பராக்கிரமசாலியாக மாற்றுவார். காரணம், ஓபேத் ஏதோம் வீட்டிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அவனுடைய வீட்டாரை அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். அனைவரையும் சொல்லும்பொழுது பாருங்கள், ஓபேத் ஏதோம், 8 குமாரர், முதல் குமாரனுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள். ஜெனரேஷ்னலி பிளெஸ்ஸிங். கர்த்தர் ஜெனரேஷனலாக, சந்ததி சந்ததியாக ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்து வந்தார். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், 8 வாசிக்கிறேன், 1 Chronicles 26:8. ஓபேத் ஏதோமின் புத்திரரும் அவர்கள் குமாரரும் அவர்கள் சகோதரருமாகிய ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகளான அவர்கள் எல்லாரும் 62 பேர். 62 பேர் ஓபேத் ஏதோமுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எந்த குடும்பத்தில் 62 பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஓபேத் ஏதோமுடைய புத்திரர், அவருடைய குமாரர், அவனுடைய சகோதரர்கள், இவெல்லாம் ஊழியம் செய்து பலத்த
அத்த பராக்கிரமசாலியானார்கள். 62 பேர், எத்தனை ஜெனரேஷன்ஸ்னு தெரியல, ஒரு பெரிய குடும்பம். நாம் எளிமையாக தான் வாசிக்கிறோம், அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு சென்று, ஆனால் எவ்வளவு ஆசீர்வாதங்களை அவன் பெற்றான், சந்ததிக்கு மேல் சந்ததி. 62 பேர் ஆசீர்வதித்தார் கர்த்தர். எல்லாரும் பிகேம் ஸ்ட்ராங் மென். அவனுடைய வீட்டாரை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? காட் மேட் ஓபேத் ஏதோம் ஏ சிங்கர். God made his children the servants of God, and God made all the generation strong men. வீட்டாரை எப்படி ஆசீர்வதிப்பார்? சிங்கர்ஸ், பாடகர்களாக மாற்றுவார், ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக மாற்றுவார். ரெண்டாவதாக டோர் கீப்பர்ஸ், ஊழியர்களாக மாற்றுவார். மூன்றாவதாக நம்ம பிள்ளைகள் எல்லாம் பராக்கிரமசாலியாக மாறுவார்கள். They will become strong men. கர்த்தர் இந்த வார்த்தையை வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தார், ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்தார், ஓபேத் ஏதோமின் வீட்டாரை ஆசீர்வதித்தார். ஓபேத் வீட்டார் அனைவரையும் என்றால் எத்தனை பேர்? 62 பேர். அவனுடைய 8 பிள்ளைகள், அவனுடைய பேரப்பிள்ளைகள், சகோதரர்கள் எல்லாம் பராக்கிரமசாலிகள். எவ்ரிபடி வர் ஸ்ட்ராங், தேவர் இன்டெலிஜென்ட், தேவர் வைஸ், ஞானிகள். உலகத்திலே ஞானிகளாக இருந்தார்கள், உலகத்திலே ஸ்ட்ராங்காக இருந்தார்கள், பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள். இவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். இந்த வசனத்தை நீங்கள் இன்றைக்கு விசுவாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தார். த லார்ட் பிளெஸ்ட் ஓபேத் ஏதோம். ஓபேத் ஏதோம் என்ற இடத்திலே உங்கள் பெயரை வைத்து இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி இந்த வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என் வீட்டை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என் வீட்டாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என் வேலையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையிலே 2 சாமுவேல் 6:11 வசனத்தின் வாக்கை நாங்கள் உரிமை கொள்கிறோம். கர்த்தர் ஓபேத் ஏதோமினுடைய வீட்டையும் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 3 மாதங்கள் கடித்து இன்றைக்கு நாங்கள் 4வது மாதத்தில் இருக்கிறோம். 3 மாதங்கள் கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டிலே இருந்தது. கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆசீர்வதிக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இல்லத்திலும் இன்றைக்கு அவர்களை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவங்க வேலைகளிலே மாற்றங்களை கொண்டு வரும். ஓபேத் ஏதோமுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வேலையிலே உயர்வை கொண்டு வந்த தேவன், அவனை காவலாளியாக உயர்த்தின தேவன், அவனை பாடகனாக இசை வாசிக்கிறனாக மாற்றின தேவன், உடைய பிள்ளைகளுடைய ப்ரொஃபஷன்ஸில் மாற்றங்களையும் உயர்வையும் கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தருடைய பெட்டி எங்கள் வீட்டில் இருக்கிறபடியால் எங்கள் வீட்டில் செழுமையையும் ஆண்டவர் உம்முடைய பிரசன்னமும் இயேசுவே, விசேஷமாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக, சண்டைகளுக்காக, சமாதான குறைவுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு வீட்டிலும் சமாதானத்தை கொண்டு வரும்படியாக, கர்த்தர் சமாதானத்தை கொண்டு வந்து பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தாவே வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதியும். ஒருவேளை அநேக பிள்ளைகள் இருக்கலாம், பேரப்பிள்ளைகள் இருக்கலாம், குடும்பத்தார் அனைவர் இருக்கலாம். 62 பேரை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்களோடு பிறந்தவர்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, ஓபேத் ஏதோம் கர்த்தருடைய பிரசன்னத்தை ஏற்றுக்கொண்டபடியால், பிகாஸ் ஹி ரிசீவ்ட் யுவர் பிரசன்ஸ் அண்ட் கெப்ட் யுவர் பிரசன்ஸ் அண்ட் வர்ஷிப்ட் யூ பிளெஸ்ட் திம் லார்ட். ஏப்ரல் மாதத்திலே எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உம்முடைய ஜீவனுள்ள ஆசீர்வாதங்கள், நிறைவான ஆசீர்வாதங்கள், எல்லையில்லாத ஆசீர்வாதங்கள், எல்லைக்கு மேல் எல்லை, குடும்பத்தின் எல்லைக்கு மேல் எல்லையில் ஆசீர்வாதங்களால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்தி எங்களை நடத்தும். ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்திலே எங்களை காத்து வழி நடத்தும். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகலபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யூனிய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன்.